ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ் நண்பர்களே, இன்றைக்கு பாருங்கள் எஃப்எம் நேர்களே, காமன் நேர்களே பாருங்கள், அப்படியே நம்ம அருமையாக போயிட்டுருக்குது. இந்த சித்தி சீரியல் மாதிரி அப்படியே நம்ம அமர்க்கலமாக அப்படியே கொண்டு போயிட்டுருக்கோம். பட் ரொம்ப பிரயோஜனமான விஷயங்களை நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கோம். அதாவது நான் என்னடா இவர் இப்படி 10 நாள் இழுத்துரு வரோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் இதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான தரமான விஷயங்கள் இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரு ஆடியோ சேனல், அதாவது நம்ம ஆடியோ சிக்னலை நம்ம ரிசீவ் பண்ணுறோம்ல, அதை வந்து நம்ம ஒரு யூஎஸ்பி பிளேயர்லேயே ஒரு எஃப்எம் பிளேயர்லேயே நம்ம வந்து இன்புட்டாக அந்த ஆண்டனா வழியாக அந்த டியூனருக்குள்ளே ஃபீட் ஆகும்போது அதில் போகக்கூடிய அதில் இன்புட் ஆகக்கூடிய சிக்னலோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 dB இருக்கணும். கண்டிப்பான முறையில் 35 dB, மினிமம் 35 dB இருக்கணும். அந்த 35 dB இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு மூக்கடைக்கிற மாதிரியோ, குறை குறைஞ்சி தொண்டை கடிக்கிற மாதிரியோ, இந்த மாதிரி தான் வந்து அந்த ஆடியோ குவாலிட்டி ரிசப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன செய்கிறேன், நான் முதல்ல இருந்தே அந்த இன்புட் சிக்னலை வந்து மேலே டாப்ல இருந்து உங்களுக்கு ஒரு டைபோல், சின்ன டைபோல், அப்புறம் ஒரு பெரிய டைபோல், அப்புறம் பெரிய டைபோல், அதுக்கப்புறம் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு யாகிவுட் ஆண்டனா, அதுக்கப்புறம் அந்த யாகிவுட் ஆண்டனிலிருந்து உங்களுக்கு ஒரு 0.3 mV வரைக்கும் அதில் வந்து ஜென்ரேட் ஆகணும், சிக்னலை வந்து ஜென்ரேட் பண்ணணும். 0.03 volt to 0.05 volt, அந்த மாதிரி நம்ம என்ன டிஸ்டன்ஸில் இருக்கிறோம், இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த சிக்னலோட ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 0.01 to 0.05 volt வரைக்கும் அந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும். அந்த சிக்னலை நம்ம வந்து ஒரு லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர், அதுக்கப்புறம் ஒரு பவர் பூஸ்டர், இந்த மாதிரி போட்டு அதை வந்து ஒரு 35 மினிமம் 35க்கு மேலே ஒரு 60 dB, 35 to 60 dB வரக்கூடிய அளவுக்கு சிக்னல் ஸ்ட்ரென்த்தை வந்து நம்ம பூஸ்ட் பண்ணணும். அப்படி ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது தான் அதனுடைய குவாலிட்டி எல்லாமே கேட்கறதுக்கு இனிமையாக இருக்கும் அப்படிங்கறக்காக தான் நம்ம 1 by 1 சொல்லிக்கிட்டே வரோம். ஸோ நீங்கள் இந்த டிஸ்டன்ஸ் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்லேருந்து இந்த டிஸ்டன்ஸா, இந்த டிஸ்டன்ஸா, இல்லை இந்த டிஸ்டன்ஸா, இல்லை இந்த டிஸ்டன்ஸா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை நம்ம சூஸ் பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய இன்கமிங் சிக்னலை ஸ்ட்ரெங்தன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மோர் தென் 35 dB வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது சிக்னல் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ நேற்றுக்கு பாருங்கள் 60 km வரைக்கும் இருந்தோம், இன்றைக்கு வந்து ஒரு ஏகிவுட ஆண்டனா, அதாவது ஒரு அதாவது டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 80 km டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ளே வரலாம். அதாவது ஒரு ஏகிவுட ஆண்டனா, அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு எல்என்ஏ, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி ஒரு அழகான எல்என்ஏ, 12 volt இன்புட் கொடுத்துட்றோம் உங்களுக்கு. இதிலேருந்து ஏகிவுட ஆண்டனாலேருந்து ஒரு அவுட்புட் எடுத்து இதில் இன்புட் கொடுத்துட்றோம், இதிலேருந்து ஒரு RF அவுட்புட் எடுத்துகிறோம், கீழே உங்களுக்கு பவர் பூஸ்ட்லேருந்து ஒரு வோல்டேஜ் வருது. ஸோ இந்த செட்டப், ஸோ இந்த செட்டப்புக்கு நீங்கள் இந்த டிஸ்டன்ஸில் இருக்கிறவங்க, ஒரு 80 km டிஸ்டன்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க இந்த யாகிவுட ஆண்டனா, இந்த கேபிள் பாருங்கள், இந்த 3+1 கேபிள், இந்த எல்என்ஏ இதை சூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு சூப்பராக வந்துடும். உங்களுக்கு மோர் தென் 35 dB சிக்னல் ஸ்ட்ரென்த் வந்துடும். இதனோட அவுட்புட் எடுத்து அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டியூனரில் போகும்போது ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இதை தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ மினிமம் 35 to 60 dB இன்புட் வந்து நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் டியூனரில் இன்புட் ஆகும்போது ஆடியோ குவாலிட்டி, அந்த ஆடியோ ரிசப்ஷன் வந்து குவாலிட்டி, அந்த ஆடியோ டெப்த் வந்து ரொம்ப அமர்க்கலமாக சூப்பராக இருக்கும். ஸோ அந்த விஷயத்துக்காக தான் இத்தனை விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்டுகளை நீங்கள் எந்தெந்த டிஸ்டன்ஸ்லேருந்து நீங்கள் எப்படி எப்படி யூஸ் பண்ணும்போது நீங்கள் குவாலிட்டியாக தெளிவாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்றைக்கு பாருங்கள் ஃப்ரம் டிரான்ஸ்மிட்டிங் ஸ்டேஷன்லேருந்து ஒரு 80 km, அதுக்கு யாகிவுட ஆண்டனா, எல்என்ஏ, இந்த 20 m கேபிள் போட்டிங்கன்னா ரொம்ப அமர்க்கலமாக வந்துடும் அப்படிங்கிற விஷயத்த பதிய வச்சிருக்கிறேன். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரும், ஏதாவது கண்டிப்பான முறையில் வரணும், வரும்போது எனி டைம் எனக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளாரிட்டி தரேன். இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ் பண்ணும்போது நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷனில் வைக்கும்போது தான் உங்களுக்கு தினந்தோறும் நம்ம போடக்கூடிய 2 வீடியோக்கள் உங்களுடைய அட்டென்ஷன் கிரியேட் ஆகும். ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோவோடு. நன்றி, வணக்கம்.